தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். டிப்ளமோ நர்சிங்குரிய அட்மிஷனுக்கு அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து இன்றைக்கி நமக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நிறைய ஸ்டூடெண்ட் கேட்டிருந்தாங்க, ஏற்கனவே பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ்க்கெலாம் அப்ளை பண்ணி கொடுத்துட்ருந்தாங்க. அடுத்த டிப்ளமோ கோர்ஸுக்கு எப்போ வரும்னு கேட்டிருந்தாங்க. எல்லா டிப்ளமோவும் இல்லை, இப்போ டிப்ளமோ நர்சிங்க்கு மட்டும் இப்போ வந்து அப்ளிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க, ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எண்ணிலிருந்து நீங்கள் அப்ளிகேஷனை போடலாம். ரைட், இதில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டேட்டு December 4 சாயந்தரம் 5 நீங்கள் வந்து உங்கள் அப்ளிகேஷனை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு. அதுவே நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி அதை பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் திரும்ப அனுப்ப வேண்டியதுக்கிற லாஸ்ட் டேட் வந்து December 6. அதுக்குள்ளே உங்களுடைய ப்ராசஸ் எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். இந்த டிப்ளமோ நர்சிங்கில் பொறுத்த வரைக்கும் வந்து உமன்ஸ் மட்டும்தான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும், ஜென்ஸுக்கு இதுக்கு கிடையாது, லேடிஸ் மட்டும். இரண்டாவது வந்து இதில் எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது, எதில் போய் அப்ளை பண்ணுறதுன்ற விஷயங்களை நான் கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் ப்ரீஃப் வீடியோ திரும்ப உங்களுக்கு தனியாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டேட் 4 நான் சொன்னேன். நீங்கள் ஃபில் பண்ண அப்ளிகேஷனை உங்கள் டீட்டெயில் எல்லாமே கொடுத்து ஃபில் பண்ண அப்ளிகேஷனை பிரிண்ட் அவுட் எடுத்து தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு தி செக்ரட்டரி செலெக்ஷன் கமிட்டி EVR பெரியார் ஹைரோட் கீழ்பாக் அப்படின்னு சொல்கிற இந்த அட்ரஸுக்கு நீங்கள் அனுப்பணும். இந்த அட்ரஸுக்கு அனுப்பிச்சிட்டு அவங்க இதை அனுப்ப வேண்டியதுக்கு லாஸ்ட் டேட்டு 6 நான் சொன்னேன் இல்லையா, அந்த 6 நீங்கள் வந்து அனுப்பிச்சு வைக்கணும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இது எந்த வெப்சைட்டில் போய் நம்ம அப்ளை பண்ணுறது அப்படின்னா tnmedicalselection.tn.gov.in அப்படின்னு சொல்கிற இந்த வெப்சைட்லேயும், அதே போல் வந்து இன்னொரு வெப்சைட்டு medicalselection.org www.medicalselection.org அப்படின்னு சொல்கிற இந்த இரண்டு வெப்சைட்லேயுமே நீங்கள் பண்ண முடியும். இதில் உமன்ஸ் மட்டும்தான் கலந்துக்க முடியும், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இணைச்சிட்டு நீங்கள் ஃபில் பண்ண அப்ளிகேஷனை தான் வந்து நான் சொன்ன அட்ரஸுக்கு நீங்கள் அனுப்பணும். இதில் முக்கியமான ஒரு விஷயம், அடிக்கடி எல்லோரும் கொஸ்டின் கேட்குறது என்னென்னா நேட்டிவிட்டியை பற்றி அதிகமாக கேட்பாங்க. நேட்டிவிட்டி வந்து யார் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேட்டிவிட்டி வந்து இப்போ அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறீங்கன்னா அவங்க தமிழ்நாட்டை வந்து அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட் வந்து 6 ப்ளஸ் 2 வரைக்கும் நீங்கள் எடுத்திருக்கீங்கன்னா படிச்சிருக்கீங்க அங்கே அப்படின்னு சொன்னாலும் நம்ம நேட்டிவிட்டி கிளைம் பண்ண முடியாது தமிழ்நாட்டில். அதே நேரத்தில் தமிழ்நாட்டிலே படித்த ஸ்டூடெண்ட்டு 6வது 12வது வரைக்கும் வந்து தமிழ்நாட்டிலே படிச்சிருக்காங்கன்னா இவங்க நேட்டிவிட்டி வாங்கலாம், ஆனால் அது தேவையும் இல்லை. நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் உங்களுக்கு தேவைப்படாது. ரெண்டு இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் இன்னொரு விஷயம் என்னென்னா, அதர் ஸ்டேட்டில் 6வது 12வது வரைக்கும் அதர் ஸ்டேட்டில் படித்த ஸ்டூடெண்ட் வந்து வேறு எந்த கேட்டகரிக்கடியும் உள்ளே வந்து தமிழ்நாட்டு இந்த கவுன்சிலிங்கில் வர முடியாது. இவங்க வந்து கம்ஸ் அண்டர் ஒன்லி ஃபார் OC கேட்டகரி, ஓப்பன் கேட்டகரியில் தான் அவங்க வர முடியும். இது யாருன்னா அதர் ஸ்டேட்டில் 6வது 12வது வரைக்கும் படித்தவங்க அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து கம்ஸ் அண்டர் OC கேட்டகரி, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 300 சொல்லியிருக்காங்க. இந்த 300 நீங்கள் கட்டிட்டு அப்ளிகேஷன் ப்ராசஸ் பண்ணணும். இதை எப்படி அப்ளை பண்ணுறதுன்றதுக்கு தனியாக ஒரு வீடியோ நான் கொடுக்குறேன். இரண்டாவது என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நம்ம வச்சு இதை வந்து அனுப்பணுன்றதுக்கும் தனியாக ஒரு வீடியோ உங்களுக்கு கொடுக்குறேன் விரைவில். வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.